லவ் அப்படிங்கிறதே ஒரு எவர் கிரீன் சப்ஜெக்ட் தான் வச்சுக்கங்களேன் ஸோ இந்த லவ் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துருக்கு இதெல்லாம் வந்து அந்தந்த பீரியடில் மட்டும்தான் ஹிட் ஆகும் அப்படிலாம் இல்லை நிறைய எவர் கிரீன் லவ் ஸ்டோரிஸ் இருக்குது இன்றைக்கி கூட அலைப்பாயுதை பார்த்தாலும் நமக்கு பிடிக்குது அது வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்டில் வந்த படம் அதே மாதிரி மின்னலே விண்ணை தாண்டி வருவாயா நிறைய லவ் மூவிஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு லவ் ஸ்டோரி தான் கிட்டத்தட்ட ஆட்டோகிராஃப் நைன்டி சிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம் இந்த கதையை நமக்கு சொல்கிறது வந்து ஷங்கர் ஷங்கருக்கு வந்து இப்போது ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது ஸோ ஷங்கர் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவன் ஸ்கூலில் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு லவ் ஸ்டோரியை தான் இந்த கதையில் நமக்கு சொல்கிறான் கதை இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது எங்கள் அப்பாவுக்கு வந்து திடீர்னு கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் அங்கே இருக்கிற ஸ்கூலில் போய் அப்போ தான் எயித் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் மந்த் ஆகுது ஃபேமிலி ஃபங்க்ஷன்னால் லாஸ்ட்டு ரெண்டு நாள் நான் லீவ் போட்டிருந்தேன் லீவு முடிஞ்சு அன்னைக்கு தான் நடந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன் லைட்டாக மழை தூரிகிட்டு இருந்தது ரோட்டில் பார்த்தா ஒரு பொண்ணு எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தது நல்ல வெள்ளையாக இருந்தது நெத்தியில் வந்து சந்தனத்தால் ஒரு கோடு பின்னி இருந்தது ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து இருந்தது நான் அந்த பொண்ணு கிட்டே போய் ஏன் அழுதுகிட்ருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து இந்த ஊருக்கு புதுசு நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாளும் எங்கள் அப்பா தான் என்னை கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் விட வேணாம் நானே நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தேன் ஆனால் எனக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழி தெரியல அதான் யாரை கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல நானும் அதே ஸ்கூல் தான் பாரு ரெண்டு பேரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் வா என் கூட நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு நானும் அந்த பொண்ணு பேர் மாலுக்குட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போனோம் நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற நான் எயிட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் நானும் அதே கிளாஸ் தான் ஆனால் நான் ரெண்டு நாள் லீவ் இல்லை அதனால தான் உன்னை பார்க்கல போல நானும் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஒன் மந்த ஆகுது நானும் இந்த ஊருக்கு புதுசு தான் அப்படின்னு பேசிக்கிட்டே எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம் நான் மாலுக்குட்டியை பார்த்த அன்னைக்கே எனக்கு வந்து மாலுக்குட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அன்னைக்கு வந்து ஸ்கூலில் செமினார் எடுக்கணும் என் கிளாஸில் அன்னைக்கு என்னோட டேர்ன் ஸோ அதனால் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி உக்காந்துருப்பாங்க நான் போய் வந்து ஒரு சப்ஜெக்டை செமினார் எடுத்தேன் மாலுக்குட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய இங்கிலீஷ்லலாம் பேசி பயங்கரமாகவே அன்னைக்கு கிளாஸ் எடுத்தேன் நான் எடுத்து உடனே எல்லாரும் வந்து சூப்பராக கிளாப் பண்ணாங்க மாலுக்குட்டியும் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணால் அதை நான் வந்து நோட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு நான் கிளம்பி போகும்போது ஷங்கர் ஷங்கர்னு பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு திரும்பி பார்த்தேன் மாலுக்குட்டி இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே செமினார் எடுத்த ஆக்சுவலாக சாரை விட நீ நடத்துனது ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நினச்சேன் கண்ணாடிலாம் போட்டிருக்க இவன் சரியான மண்டையாக தான் இருப்பான்னு அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னு அவள் சொல்லவும் எனக்கு மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம் நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ அது வந்து நடந்துருச்சு ஆனால் அதை எதுவுமே வெளிக்காட்டிக்காமல் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நானே தான் கேட்டேன் உன் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கவும் அவள் சொன்னால் பார்க்கு தாண்டி ஸ்ட்ரைட்டாக போகணும் உடனே நான் சொன்னேன் என் வீடு வந்து பார்க்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகும் இனிமேல் வந்து ஸ்கூலுக்கும் டெய்லி சேர்ந்து வருவோம் வீட்டுக்கு போகும்போதும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் வந்து நடக்க ஆரம்பித்தோம் நடந்து பேசினோம் பேசுனோம் பேசிக்கிட்டே என் வீடு வந்ததே தெரில நான் திரும்ப வேண்டிய இடம் வந்தோடனே அவளுக்கு பாய் சொல்லிட்டு போகும்போது தான் ஞாபகம் வந்தது மாலு நான் வந்து ரெண்டு நாள் லீவ் இல்லை ஸோ மேக்ஸ் நோட்டு ஓ மேக்ஸ் நோட்டு எனக்கு தாயேன் நான் பார்த்து எழுதிட்டு நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன் சரி நாங்கள் நோட்டு கொடுக்குறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த நோட்டை நீ வெயிலில் மட்டும் ஓப்பன் பண்ணவே கூடாது ஏன் ஏன்னா நான் உள்ளே வந்து மயில் இறகு வச்சிருக்கேன் நீ வெயிலில் ஓப்பன் பண்ணால் அது வந்து செத்து போயிடும் எனக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வந்துட்டு என்ன இது சின்ன பசங்க மாதிரி சொல்லிகிட்ருக்க இருக்க இல்லை இல்லை அப்படி தான் நீ அதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் நோட்டு தருவேன் எல்லாம் தர மாட்டேன் அப்படின்னு மாலு சொல்லவும் சரி சரி நான் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன் நோட்டை கொடு அப்படின்னு வாங்கிட்டு என் வீட்டுக்கு போகிறேன் என்னன்னு தெரில மாலு குட்டியை பார்த்தோன்னே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு அவகிட்ட வந்து பேசணும் போல் இருக்குது அவ கூட நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணும் போல் இருந்தது இதுதான் லவ்வா அப்படின்லாம் எனக்கு அந்த வயசில் தெரியல ஆனால் எப்போதும் மாலுக்குட்டியோட இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும் அவ கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு அந்த ஏஜில் வந்து தோணுச்சு இப்படியே இருந்தது எயித் ஸ்டாண்டர்டோட ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது அது வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து மாலுக்குட்டி நாலு நாளாக ஸ்கூலுக்கு வரவே இல்லை டெய்லி நான் வந்து பார்க்கில் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன் வருவா வருவான்னு அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் நடந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் இதே மாதிரியே நாலு நாள் போச்சு அவ வரவே இல்லை இந்த நாலு நாள் வந்து எனக்கு ஸ்கூல் வந்து ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிது நான் யாருக்கிட்டே பேசலை ரொம்ப சோகமாக இருந்தேன் வீட்டில் கூட எல்லோரும் கேட்டாங்க ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு அவள் வீடு எங்கேனும் தெரியாது அந்த வீடு எங்கேன்னு கண்டுபிடிச்சி அவள் வீட்டில் போய் கேட்குறதுக்கும் அப்போ எனக்கு தைரியம் இல்லை ஸோ இதே மாதிரியே போயிட்டு இருந்தது அஞ்சாவது நாள் நான் அதே மாதிரியே பார்க்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தேன் மாலு குட்டி அங்கேருந்து வந்தாள் ஏன் நாலு நாளாக ஸ்கூலுக்கு வரல எதுவும் நீ சொல்லவும் இல்லை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக கேட்டேன் அவள் வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டே வந்து நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டேனா அதனால தான் நான் வந்து ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொன்னான் அந்த வயசில் வந்து எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறதுனா என்னன்னே தெரியாது ஆனாலும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஓ அப்படியா அப்படின்னு அவகிட்ட வந்து தலையாட்டிக்கிட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு பேரும் மறுபடியும் பழையபடி பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு நடந்து போக ஆரம்பித்தோம் மாலு கேட்டால் அப்புறம் ஸ்கூலில் என்ன விசேஷம் நாலு நாள் நான் வராதப்ப அப்படிங்கவும் நாங்கள் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் நீ தான் ஆனால் மிஸ் ஆகிட்ட சரி சரி விடு நெக்ஸ்ட் இயர் எடுத்துப்போம் அப்படின்னு பேசிட்டு மாலு சொன்னால் சங்கர் நான் வந்து பெரிய பொண்ணாயிட்டேனா அதனால் இனிமேல் உன் கூடலாம் வந்து அதிகமாக பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இனிமேல் ஸ்கூலில் மட்டும் பேசிப்போம் இந்த மாதிரி வந்து இப்போ நடந்து போகிறப்ப வர்றப்பெல்லாம் வந்து பேச வேணாம் அப்படின்னு மாலு சொல்லவும் எனக்கு வந்து பயங்கர கோவம் வந்துட்டு ஸ்கூலில் மட்டும் ஏன் பேசுகிற இனிமேல் நம்ம எப்போவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் ரொம்ப கோபமாக தான் இருந்தேன் மாலுவை பார்க்கவும் இல்லை அவகிட்ட பேசவும் இல்லை அன்னைக்கு ஒரு பீரியடு வந்து சார் வர லேட்டாச்சு நான் தான் கிளாஸ் லீடர் அதனால் போர்டு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு யாரெலாம் பேசுகிறாங்க அப்படின்னு போர்டில் நேம் எழுதிக்கிட்டு இருந்தேன் மாலு வந்து பக்கத்தில் துணை தொன துணுன்னு பேசிக்கிட்டே இருந்தா எப்போதும் நான் வந்து மாலு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் அவள் பேரை எழுதவே மாட்டேன் இதையே வந்து பசங்க சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு காலையில் வேற அவள் அப்படி சொன்னாளா அதனால் கோவத்தில் வந்து அவள் பேரை தான் போய் ஃபஸ்ட்டு போர்டில் எழுதினேன் இந்த மாதிரி போர்டில் பேர் எழுதியிருந்தால் சார் வந்த உடனே வந்து அவர் கையில் இருக்கிற பெரம்பு குச்சியால் மூணு அடி கொடுப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஃபஸ்ட்டு கோவத்தில் மாலுவோட பேரை எழுதிட்டேன் அப்புறம் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி சரி வேணாம் மாலு அடித்தாங்க மாட்டா அப்படின்னு வந்து நான் பேரை அழிச்சிட்டேன் ஸோ இதை வந்து நோட் இருந்து ஒரு பையன் வந்து எங்கள் சார்ட்ட போய் சொல்லிட்டான் சார் லஞ்ச் பீரியடில் என்னை கூப்பிட்டு என்னடா அது பேசுகிறவங்க பேரில் வந்து மாலுகோட பேரை மட்டும் போர்ட்லேருந்து அழிச்சியாமே ஸ்கூலுக்கு வர்றது படிக்க தான் அதனால் படிக்கிற வேலையை மட்டும் பாரு வேறு எதுவும் பண்ணாத அப்படின்னு என்னை வான் பண்ணி அமுச்சு விட்டார் இது வந்து மாலுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு ஸ்கூல் முடிஞ்சு நான் போகும்போது பின்னாடிலேருந்து சங்கர் சங்கர்னு கூப்பிட்டா நான் அப்படியே நின்று திரும்பி பார்த்தேன் தேங்க்ஸ் அண்ட் சாரி அப்படின்னு சொன்னான் நான் எதுவுமே பதில் பேசவே இல்லை மறுபடியும் அவளே தான் சொன்னான் போர்டுலேருந்து என் பேரை அழித்ததுக்கு தேங்க்ஸ் அப்புறம் வந்து சார் உன்னை திட்டினதுக்கு வந்து சாரி அப்படின்னு அவள் மறுபடியும் சொல்லியுமே நான் எதுவுமே பேசலை அப்படியே பேசாமையே இருந்தேன் என் கூட பேச மாட்டியா நான் காலையில் சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டியா அப்படின்னு அவள் திரும்ப கேட்கவும் நான் எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே நடந்து போக ஆரம்பித்தேன் உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சுது ரெண்டு பேரும் அவங்கவுங்க வச்சுருந்த கொடையை விரிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் சரி நீ என் கூட இனிமேல் பேச வேணாம் ஆனால் ஒரே ஒரு போட்டி நீ ரெண்டு நிமிஷம் என் ஃபேஸை பார்க்கணும் ஆனால் சிரிக்கவே கூடாது அப்படி சிரிக்காமல் இருந்துட்டனா நீ என் கூட பேசவே வேணாம் ஆனால் சிரிச்சிட்டனா எப்போதும் போல் என் கூட நீ பேசணும் சரியா அப்படின்னு அவ கேட்டா சரின்னு சொல்லி நானும் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நான் மாலுவோட ஃபேஸை பார்த்து சிரிக்கவே இல்லை நாங்கள் மழை பேஞ்சிக்கிட்டு இருந்ததில் கொடை பிடிச்சிருந்தோம்ல ஸோ அந்த கொடையும் தாண்டி மழை சாரல் வந்து அவள் ஃபேஸில் அடித்து அவள் நெத்தியில் இருக்கிற குங்குமம் வந்து அப்படியே கரைஞ்சி அவள் ஃபேஸில் வந்து ஒழுக ஆரம்பிச்சுது இதை அப்படியே பார்த்தோன்னே கொஞ்சம் லைட்டாக எனக்கு சிரிப்பு வந்தது உடனே மாலு சொன்னால் சிரிப்பு வருது சிரிப்பு வருது இதோ லைட்டாக சிரிக்கிற சிரிக்கிற அப்படின்னு அவள் சொல்லவும் என்னையே மீறி நான் வந்து சிரிச்சிட்டேன் சிரிச்சிட்ட இனிமேல் நம்ம எப்போதும் போல் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மறுபடியும் பழையபடி பேசிக்கிட்டே நடந்து போக ஆரம்பித்தோம் பேசணும் பேசணும் பேசிக்கிட்டே இருந்தோம் எயித்து போச்சு நைன்த்து போச்சு டென்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் நாளுக்கு நாள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அன்பு வந்து அதிகமாக தான் ஆச்சே வழியை கொஞ்சம் கூட குறையவே இல்லை நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பயங்கரமான அன்பு வச்சுருந்தோம் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நாள் ஈவினிங் இதே மாதிரியே ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டுருந்தோம் இப்போ நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிது கொடையெல்லாம் பிடிச்சி பார்த்தோம் கொடையெல்லாம் பிடிக்கல உடனே வந்து ஒரு மரத்துக்கு பக்கத்தில் சின்ன இடம் இருந்தது அங்கே போய் ரெண்டு பேரும் மழைக்காக ஒதுங்கி நின்னோம் நாளுக்கு நாள் வந்து மாலுவோட அழகு வந்து அதிகமாயிட்டே தான் இருந்தது நான் அவளை எயிட் ஸ்டாண்டர்டில் பார்த்ததுக்கும் இப்போ அவளை டென்த் ஸ்டாண்டர்டில் பார்க்குறதுக்கும் மாலு வந்து ரொம்பவே அழகாக இருந்தால் இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ உரசிக்கிட்டு நின்னதே இல்லை ஆனால் இந்த மழைக்காக ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னோம் பார்த்திங்களா அங்கே வந்து ரெண்டு பேரும் வந்து சின்ன இடம் அதனால் ரெண்டு பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் உரசி நின்றுட்டு இருந்தோம் நான் சொன்னேன் நாளைக்கு வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல ஸோ அதில் வந்து ரமேஷ் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுத்துருக்கானா அந்த குரூப் ஃபோட்டோவில் ஒன்றை மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்படியா இது யார் உனக்கு சொன்னது சிவா தான் எனக்கு சொன்னால் என்ன பண்ணலான்னு நீ சொல் சரி அப்படின்னா நான் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடுறேன் நானும் ஃபஸ்ட்டு அதுதான் நினச்சேன் ஆனால் வந்து லாஸ்ட் இயரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போது பாட்டி இறந்துட்டாங்கன்னு நீ வரல எயித் ஸ்டாண்டர்ட் போதும் வரல அதனால தான் நான் அந்த ஐடியாவை சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீயே சொல்லிட்ட மாலு ஒன்னே சொல்கிறா அதனால் என்னை நீ ஏன் ஃபீல் பண்ணுற நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்து ஸ்டூடியோவுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துப்போம் எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல நிஜமாக தான் சொல்கிறியா மாலு வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டே சொல்கிறா எனக்கும் அடிக்கடி வந்து நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும்னு தோணும் நானே உன்கிட்ட சொல்லலான் இருந்தேன் நீயே கேட்டுட்ட கண்டிப்பாக நம்ம போய் ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துப்போம் ஸ்டூடியோவில் அப்படின்னு மாலு சொல்லிக்கிட்டே வந்து அப்படி வெக்கப்பட்டா இந்த மூணு வருஷத்தில் மாலு அப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவள் வந்து ரொம்பவே அழகாக இருந்தா உடனே என்னையும் மீறி நான் உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு அவளோட கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டேன் ஒரு சில செகண்ட் சும்மா இருந்துட்டு மாலு உடனே டக்குன்னு கையை எடுத்துகிட்டு சொன்னால் வேணா சங்கர் இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவள் சொல்லவும் நானும் வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி நின்றுட்டு ஆமாம்மா தப்பு தான் வேண்டாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம் அப்புறம் மாலுவே சொன்னால் டெய்லி நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு இந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடாதுன்னு நானும் சொன்னேன் அதே தான் நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னேன் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுக்கிட்டோம் நீ ஏன் அப்படி வேண்டிக்கிட்ட அப்படின்னு ஆனால் ரெண்டு பேருக்கிட்டேயுமே பதில் இல்லை அமைதியாக தான் இருந்தோம் மழை விட்டுருச்சு சரின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம் வழக்கம் போல் பார்க் வந்தோன்னே நான் திரும்ப வேண்டிய இடம் வந்தது மாலுக்கிட்ட சொன்னேன் மறந்துடாத நாளைக்கு ஸ்கூலுக்கு வராத அப்படிங்கவும் மாலு வந்து சரி சரி வரமாட்டேன் எங்கள் பெரியப்பா பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான் அவனோட நாளைக்கு நான் போட்டிங் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மாலு போயிட்டா பயங்கர சந்தோஷத்தோடு நான் அன்றைக்கி வீட்டுக்கு போனேன் நெக்ஸ்ட் டே காலையிலேயே குரூப் ஃபோட்டோ எடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் கிளாஸ் எப்போதும் போல் நடந்துக்கிட்டு இருந்தது எங்கள் ஸ்கூல் வாட்ச்மேன் திடீர்னு எங்கள் க்ளாஸுக்குள்ளே ஓடி வந்து டீச்சர் டீச்சர் உங் உங்கள் ஸ்டூடெண்ட்டை மாலுக்குட்டின்னு ஒரு பொண்ணு இருப்பாள் அவள் வந்து ஏரியில் போட்டிங் போகும்போது கீழே விழுந்துட்டாலாம் ஃபயர் சர்வீஸ் ஆளுங்கெல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லவும் எனக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருந்தது உடனே நான் ஸ்கூலை விட்டு ஓட ஆரம்பித்தேன் எங்கள் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த ஏரி இருந்தது ஏரியில் போய் நின்று பார்க்குறேன் ஒரே கூட்டம் மாலுவோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து கரையில் நின்று அழுதுகிட்ருக்காங்க ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க வந்து அப்போ தான் ஏரியில் குதித்து மாலுவை வந்து தேடிட்டு இருக்காங்க நான் ரொம்பவே அழுது கடவுளை வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் எப்படியாவது மாலு திரும்பி வந்துடணும்னு மாலுவும் அவங்க பெரிப்பா பையனும் மட்டும் பெடல் போட்டிங்கில் போயிருக்காங்க ரெண்டு பேருமே எப்படியோ வந்து ஏரியில் கீழே விழுந்துட்டாங்க அந்த பெரியப்பா பையன் மட்டும் நீந்தி எப்படியோ கரைக்கி வந்துட்டான் ஆனால் மாலுவை காணும் ஒரு ரெண்டு மணி நேரம் தேடுதலுக்கு அப்புறம் வலை போட்டு மாலுவை அப்படியே கரைக்கி தூக்கிட்டு வந்தாங்க மாலுக்கு உயிர் இல்லை நான் அப்படியே கரையிலேயே உட்காந்து சத்தமாக அழுதுகிட்ருந்தேன் பன்னெண்டு வருஷம் ஆகியும் இன்னும் எனக்கு மாலுவோ அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜ் தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது நான் மட்டும் அன்னைக்கு வந்து மாலுவை ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தா இந்நேரம் மாலு என் கூட இருந்திருப்பா அப்படின்னு ஷங்கர் இன்றைக்கி அவன் ஒய்ஃபுக்கிட்ட அவனோட லவ் ஸ்டோரியை பற்றி இருக்கான் இதோட இந்த கதை வந்து முடியுது மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி பேசுவோம் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட் பாய்